வணக்கம், நான் மதினி பேசுறேன். எங்களுக்கு இன்னைக்கு என்ன மீன் கிடைச்சிருக்குதுன்னா வாவல் மீன் கிடைச்சிருக்குது. இதுக்கு பேர் கருவாவல்னு சொல்லுவோம். நல்லா டேஸ்டான ருசியான ஒரு வாவல் மீன் குழம்பு தான் இன்னைக்கு சமைக்க போறோம். இதை வந்து நாங்கள் சிறைய அறக்கடன்னு சொல்லுவோம். இந்த மீனை வெட்டி நாங்கள் பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ண போறோம். இது வாவல் மீன் வந்து குழம்புக்கு வைக்க போறோம். நல்லா டேஸ்டான மீனுங்க, எக்ஸ்போர்ட் மீன். இது எங்களுக்கு இன்னைக்கு தான் கிடைச்சிருக்குது இந்த மீனை. இன்னைக்கு குழம்பு வச்சு ஒரு செம்மையான ஒரு ருசியான சாப்பாடு சாப்பிட போறேங்க. இப்போ வாவல் மீனில் செவ்வல் இருக்குங்க, அந்த செவ்வலை சுரண்டிக்கிருவோம். ஆனால் பொடி செவ்வலாக தான் இருக்கும். எங்கள் மருமவா மீன் குழம்புக்கு தக்காளி மிளகாய் வெங்காயம்லாம் வெட்ட போகிறாங்களாம். தக்காளியெல்லாம் நல்லா கழுவி வெட்டணும் பாப்பா. கழுவுறது தண்ணி கொடுங்க. எப்படி வெட்டா? எப்படி வெட்டாலும் நம்ம நீங்க பார்த்துருப்பீங்க, பொடி செவலா இருக்கும். அரக்கடனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பருன் செவலா இருக்கும். செவல பாருங்க, நல்லா வெள்ளட்டின்னு தான் இருக்கும். அங்க வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைங்கத்தா. உரசி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிடுவோம். நம்ம உப்பு கழுவி போட்டு உரசி கழுவும் போதே அந்த மாங்கு அந்த வெடுக்குத்தன்மையெல்லாம் போயிருங்க. நல்லா நம்ம சுத்தம் செஞ்சு அந்த மீன் நல்லா பொளந்து விட்டு எடுத்துருக்குறோம். அதை வந்து நல்லா சுத்தம் செஞ்சு உள்ளே கருப்பாலாம் இருக்கும், அதையெல்லாம் சுத்தம் செஞ்சு நல்லா எடுத்துக்கிறேனுங்க. எடுத்து நல்லா கழுவி கிழுவிட்டு தாங்க குழம்பு வைக்கணும். அப்போ தான் அது வாசம் தெரியும் நம்ம குழம்பு வைக்கையில். நல்லா கழுவி எடுத்துடணும், மாங்கு அந்த வெடுக்குத்தன்மை போயிடும். மீனை பொடி போட்டு விரவி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு தான் நாங்கள் பொறிப்போம். அடுத்தது இது வாவல் மீன் குழம்புக்கு நாங்கள் வாவல் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ குழம்பு கூட்டிடுவோம். இப்போ புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ மீனில் சேர்க்க போகிறோம்.
இப்ப தக்காளி மிளகாயை சேர்த்துக்கிறோம். என் மருமக வெட்டியே வச்சுட்டாங்க. இப்ப மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்ப மசாலா பொடி சேர்த்துக்கிறோம். இப்ப தேங்காய் சேர்த்துக்கிறோம். நான் வந்து மீன் குழம்புக்கு வந்து வாவல் மீன் குழம்புக்கு வந்து நான் கறி மசாலா பொடி தாங்க சேர்த்துருக்கேன். கறி மசாலா பொடி புளி சேர்த்துருக்கேங்க. ஆனால் கறி குழம்பு வாசம் மாதிரியே இருக்குங்க இந்த பொடிக்கு. இங்கே பாருங்க கறி குழம்பு. இப்போ கறி குழம்பு எப்படி கட்டியாக இருக்கும் அதே மாதிரி தூக்கலாக வாசமாக இப்படி வாவல் மீன் குழம்புக்கு வந்து இப்படி கட்டியாக தாங்க இருக்கணும். அப்போ தான் அந்த வாசத்துக்கும் அந்த மனத்துக்கும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்க மீனை எப்படி அல்வா துண்டு பீஸ் மாதிரி இருக்குதுண்டு. வாவல் மீன் சேர்த்துக்கிருவோங்க. ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாதுங்க வாவல் மீன் குழம்பு. கட்டியாக குழப்பினாப்பில் வச்சாதாங்க நல்லா ஊற்றி சாப்பிட டேஸ்ட்டு நல்லா இருக்கும். வாசமும் நல்லா கம கமண்டு இருக்கும். இப்போ குழம்பு கூட்டியாச்சுங்க. நம்ம விறகடுப்பில் வைக்க போகிறோம். தட்டெடுத்து மூடிக்கிடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சு வத்தி வரும்போது நம்ம தாளிச்சுக்கிடுவோம். இப்போ குழம்பு கொதிச்சு நல்லா வத்தி வருது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வத்தி வரையும் நாங்கள் இறக்கி வச்சுட்டு தாளிக்க போகிறோம். கடுகு வெந்தயம் கருவேப்பு போட்டு தாளிப்போம். அப்போ தான் அந்த குழம்புக்கு அந்த வாசத்துக்கும் மனத்துக்கும் நல்லாயிருக்கும். வாவல் மீன் குழம்பு ரெடியாகிருச்சு. இப்போ குழம்பு தாளிக்க போகிறோம். நல்லா மனமாக இருக்கு. வெங்காயம் கடுகுலாம் நல்லா செவந்து வந்துருச்சு. அந்த வாசத்தை பாருங்க. வெந்தயத்துக்கே ஒரு வாசம்தான். குழம்பு மீனுக்கு வந்து சேர்த்தாமட்டா வெந்தயம் போட்டு தான் தாளிக்கணும். நல்லா ஒரு வாசமும் மனமும் இருக்கும். இந்த குழம்பு வாசத்துக்கும் மீன் துண்டை பாருங்க நல்லா அல்வா துண்டு மாதிரி இருக்குது. நல்ல ஒரு வாசம் மனத்தோட மீன் குழம்பு ரெடியாகி இருச்சு. வாவல் மீன் குழம்பு. மீன் நல்லா பொறிச்சு எடுத்துட்டு நல்லா முருக வந்துருச்சு.
இங்க பாருங்க இப்ப வாவல் மீன் குழம்பு ரெடியாகிருச்சு இப்ப அரக்கடன் மீனும் பொரிச்சாச்சு எவ்வளவு அழகா வெந்துருச்சுன்னு பாருங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கு சுட சுட இருக்குது எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைச்சிச்சு இப்ப நாங்க சாப்பிட போறோம் உண்மையிலேயே வாவல் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்குதுங்க இந்த மாதிரி குழம்பு நைட்ல நாங்க சுட சுட இருக்குதுங்க மீனும் குழம்பு மீன்லாம் நல்லா வெந்துருச்சு பூ மாதிரி டேஸ்ட் சரியான டேஸ்ட்டுங்க வாவல் மீன் இந்த வாசமும் சுவையும் அருமையா இருக்குதுங்க அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்குதுங்க வாவல் மீன் நாங்க மண்டை சாப்பிட்டுட்டு இருக்கேன் நல்ல டேஸ்ட் இருங்க குழம்பு மீன் இப்ப பசங்க சொல்லுவாங்க எப்படி இருக்குதுன்னு பாப்பாவும் தம்பியும் சொல்லுவாங்க பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு செமையா நீ சொல்லிருங்க பொரித்த மீனுக்கும் வாவல் மீனுக்கும் குழம்புக்கும் சூப்பரா இருக்கு நல்ல ஒரு முன்னெல்லாம் ஒரு மாவு மாதிரியே போயிடும் இத வந்து நாலு வகை மீன்னு சொல்லுவாங்க இதோட கொஞ்சம் பெரிய சைஸா இருந்துச்சுடா அது சிறையாங்க அதோட கொஞ்சம் சைஸா இருந்துச்சுடா சுண்டுபடின்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து மணல சுண்டுன்னு சொல்லுவோம் அவளி மீன்லாம் சொல்லுவோம் இது நாலு வகை மீன் சொல்லப்படும் இப்போதைக்கு இந்த சைஸ்ல இருந்துச்சுன்னா இது அரக்கடன் தான் சொல்லுவோம் நாங்க இதான் வாவல் மண்டைங்க வாவல் மண்டை மீன் தான் டேஸ்டா இருக்கும் மண்டையில வந்து டேஸ்ட் அதிகமா இருக்கும் அதனால நாங்க மண்டை மீன் சாப்பிட்டுருவோம் நம்ம அந்த மீன் மண்டைய வாவல் மண்டையை சமைக்கும் போது அது குத்தாது மாவு மாதிரியே இருக்கும் உங்களுக்கும் இதே மாதிரி வாவல் மீன் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட ஆசையா இருந்துச்சுடா இதே மெத்தடில் நீங்க சமைச்சு சாப்பிட்டு பாருங்க உண்மையிலே சூப்பரா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க மனமார்ந்த நன்றி